மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சினி செல்வதுரை. ஹெட்டன் பஸ் தரிப்பிடம் நேற்று பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது. அத்துடன் ஹெட்டன் பஸ் தரிப்பிட வீதி மற்றும் வடிகாலமைப்பு ஆகியனவும் புனரமைக்கப்பட்டுள்ளன. ஹெட்டன் டிக்கோயா நகரசபையினூடாக இந்த புனரமைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொத்மலை வேத்தலாவ பகுதியில் நிலத்துக்கு அடியில் பதிவாகும் சத்தம் தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகத்தின் நுவரெலியா அலுவலகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று இந்த ஆய்வை முன்னெடுக்க உள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகத்தின் பணிப்புரைக்கு அமைய அப்பகுதி மக்களை அங்கிருந்து அகற்றுவது குறித்து தீர்மானிக்கப்படும் என நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலையால் சுமார் 9,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 மாவட்டங்களில் 2,373 குடும்பங்களைச் சேர்ந்த 8,974 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரத்தினபுரி, பதுளை, கம்பஹா, மாத்தறை, காலி, கண்டி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,152 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. கடந்த சில தினங்களாக மன்னார் தென் கடல் பிராந்தியத்தில் அதிகமான கடலாமைகள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்குவதாகவும் மன்னார் சிலாவத்துறை பகுதி கடற்கரை பகுதியிலும் இவ்வாறு கரையொதுங்கி வருவதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். வவுனியா பெரியக்காடு கிராமத்தை இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமமாக அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமம் ஒன்றை தெரிவு செய்து அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராம திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 11 கிராமங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இதற்காக 3,000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை செலவிடப்படுகிறது. யாழ்ப்பாணம் தென்மராட்சியின் அபிவிருத்தி பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். தென்மராட்சி அபிவிருத்தி கழக பிரதிநிதிகளுக்கும் ஆளுநருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவு, நகர பூங்கா, பொது மைதானம், சுற்றுலாத்துறை என்பன அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பி பொசிட்டிவ் வகை குருதிக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இரத்த வங்கி அறிவித்துள்ளது. குருதியை வழங்க விரும்புவோர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவிற்கு நேரடியாக சென்று இரத்த தானம் வழங்க முடியும். மேலதிக விவரங்களுக்கு 0772-105-375 எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தினால் பொதுமக்களுக்கு தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொடுப்பதற்கான நடமாடும் சேவை நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி இன்று காலை 9 மணி முதல் நவாலி மணிமண்டபத்தில் இந்த நடமாடும் சேவை நடைபெறவுள்ளது. இதில் நவாலி வடக்கு J134, நவாலி கிழக்கு J135 மற்றும் நவாலி தெற்கு J136 ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த பொதுமக்களை கலந்து கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் சூரிய மின் உற்பத்தியை மேற்கொள்வதற்கான திட்டம் விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மாகாண பிரதம செயலாளர் சமன் பந்துலசேன தெரிவித்துள்ளார். குறித்த சோலார் திட்டத்திற்கு ஜனாதிபதியின் அனுமதி கிடைத்துள்ளது. அதன் முதற்கட்டமாக வடமாகாணத்தில் உள்ள 25 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களை அதிகரிக்கவும் மக்களின் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கவும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்த
நடத்தப்படுவதாக வடமாகாண பிரதம செயலாளர் சமன் பந்துரசேன மேலும் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் பல விவசாய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார். அங்கு திராட்சை, உருளைக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் மிளகாய் பயிர் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு உதவி திட்டங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. யாழ் மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாய பிரச்சினைகளுக்கு அமைச்சர் நேரடியாக தீர்வு வழங்கினார். 25 விவசாயிகளுக்கு விவசாய காப்புறுதிக்கான காசோலைகளும் அமைச்சரினால் வழங்கப்பட்டது. காலி மாவட்டத்தில் வெள்ள நிலைமை சீரடைந்துள்ள நிலையில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக காலி மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நெலுவ, தவளம, நாகொட, வெளிவிடிய, திவித்துர, பத்தேகம, யக்களமுள்ள, போப்பே, பொத்தல, எல்பிடிய மற்றும் அம்பலாங்கொட பிரதேச செயலக பிரிவுகளில் இந்த அபாயம் நிலவுகிறது. காய்கறிகள் மற்றும் பழங்கள் உண்பதில் பொதுமக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடிநீரை கொதிக்க வைத்து பயன்படுத்துமாறும் சுகாதாரத்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். தயாரிப்பு.